நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2021, வருஷத்தோட கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் மேலிஸ் ப்ரோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கொடுத்துக்கிறேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கில் கொடுத்துக்கிற இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு மூவ்மெண்ட் போயிட்டுருக்குது. வருஷத்தோட கடைசி நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்குது. ரொம்பவே நல்ல விஷயந்தான். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக அது ரியாக்ட் பண்ணும். ஸோ நான் அந்த லெவலை இப்போ மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவலை பிரேக் ஆகிட்டு மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஒரு 2 லாட் மட்டும் நம்ம கால் சைடில் வந்துட்டு பை பண்ணிக்கலாம். சரிங்களா, 35,400 கால் ஆப்ஷன் இந்த வீக்கோடது. 2 லாட் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்த பிரேக் ஆகும்போது நான் என்ட்ரி ஆகிக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்ம சொன்ன லெவலை வந்துட்டு பிரேக் ஆகிட்டு கேண்டில் மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லாட் நான் பை பண்ணிவிட்டு இப்போ வந்து 1000க்கு மேலே ப்ராஃபிட் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் போல் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 410க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 410க்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கொடுத்த அந்த ஸ்டாப் லாஸ்லேயே வந்துட்டு இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 900 ரூபா நம்மளுடைய ப்ராஃபிட். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் நல்லா ஹையில் போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டில் வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம கால் சைடில் வந்துட்டு ஒரு 3 லாட் நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகவும் நம்ம ஒரு 3 லாட் பை பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு லாஸ் தான் வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போனாலும் கூட அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிட்டு ரெட் கேண்டிலில் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இந்த கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா மட்டும் நம்ம எக்ஸிட் ஆனால் போதும். சில நேரங்களில் என்ன ஆகுனா அந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு மேலே போகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆகிட்டு மேலே போகுதா இல்லை அங்கேருந்து உடச்சி கீழே வருதான்றதை நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். அந்த லாஸ் என்னவோ அந்த லாஸை நம்ம புக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது கீழே வருதா இல்லை மேலே போகுதா நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்துட்டு அந்த ட்ரெண்ட் லைனில் திரும்ப வந்து டச் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் வந்துட்டு மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 390-391க்கு மேலே மூவ்மெண்ட் ஆகும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 390க்கு மேலே போகவும் நான் ஸ்டாப் லாஸ் போட்டேன். ஸோ அப்போ அதில் நம்ம வந்து ஒரு 800 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இப்போ ஆக மொத்தம் நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 ரூபா நம்முடைய ப்ராஃபிட் இப்போ இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலே வந்துட்டு எனக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நான் மார்க் பண்ணியிருப்பேன். இங்கே கிராஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிட்டு இங்கே கேண்டில் இறங்கும் போது அந்த இடத்துல நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் நான் வந்துட்டு பை பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிட்டு இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த மூமெண்ட்டை பயன்படுத்தி நான் புட் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணேன். இப்போ ஓவரால் நம்முடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3200 ரூபா இருக்குது. சரிங்களா, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் வந்துட்டு 4 ட்ரேட் எடுத்துருக்கிறோம். ஒரு பையன் ஒரு செல்லு ஒரு பைக்கு 20 ரூபா அண்ட் செல்லுக்கு 20 ரூபா ஆக மொத்தம் வந்துட்டு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்துட்டு 40 ரூபா வரும். இப்போ 4 ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 120 ரூபா ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்துடும். அதேமாதிரி அதர் சார்ஜஸ் வந்துட்டு நம்மளுடைய வேல்யூ அதாவது நம்மளுடைய ட்ரேடிங் வேல்யூ டோட்டல் ட்ரேடிங் வேல்யூ வந்துட்டு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரான்சாக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ட்ரேடுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு அப்ராக்ஸாக வந்துட்டு ஒரு 300-400 ரூபா வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் என்னுடைய ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய பிகினர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா நம்ம போடக்கூடிய ரெகுலரான வீடியோஸ் வந்துட்டு தவறாமல் பார்க்குறீங்க. ரொம்பவுமே நல்ல விஷயந்தான். நான் ஒரு வீடியோ லைவ் வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2000-3000 பேர் பார்த்துறீங்க. நம்மளுடைய சேனலுக்கு வந்து நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா
முக்கியமான வீடியோஸ் யாருமே பார்க்கறதில்ல. அதாவது நிறைய பேர் வந்துட்டு நான் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி வீடியோ போடுங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. உதாரணத்துக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகட்டும், இல்லை ஃபிபனாக்கி வீடியோ எல்லாமே போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் போட்டு பல மாதங்களுக்கு மேலே ஆச்சு சரிங்களா. இப்போ வந்துட்டு லைவ் டெமோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர்த்து இந்த மாதிரி பேசிக்கான வீடியோஸ் யாருமே பார்க்குறதில்ல. இப்போ நான் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபிபனாக்கி வீடியோஸ்லாம் போட்டு பல மாதங்கள் ஆச்சு, இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 500 பேரும் கூட அந்த வீடியோஸை பார்க்குறதில்ல. அதேமாரி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி வீடியோ போடுங்க போடுங்கன்னா, ஆல்ரெடி போட்ட வீடியோஸே யாரும் பார்க்குறதில்ல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன கற்றுக்க முடியும் சரிங்களா. ஸோ வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் டெய்லியும் வீடியோஸ் போடும்போது இன்றைக்கி 5000 ப்ராஃபிட் இன்றைக்கி 10000 ப்ராஃபிட்னு வீடியோ போடுறத நிறைய பேர் பார்க்குறீங்க சரிங்களா. அதனால வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ரோஜனம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ வந்துட்டு நான் ப்ராஃபிட் மேக் பண்ணுறேன் சரி ஓகே, இப்போ நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த பேசிக் வேணால் வீடியோஸ் பார்க்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜிஸான வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும். சில பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஃபிபனாச்சிக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு, நான் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கன்னு சொன்னாலும் கூட சில பேர் வந்துட்டு அதை போய் பார்க்குறதுக்கு சங்கடப்பட்டு நிறைய பேர் அந்த வீடியோஸ் கூட போய் பார்க்குறது கிடையாது சரிங்களா. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம தான் அதை தேடி போய் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. நம்மளை தேடி எதுவுமே வராது. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு எஃபர்ட் எடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்கில் வந்து சம்பாதிக்க முடியுமே தவிர, நீங்கள் வெறும் லைவ் டெமோஸ் மட்டும் பார்க்குறதுனால உங்களால் சம்பாதிக்க முடியாது. இப்போ நம்ம எதுக்காக டெய்லியும் வந்து லைவ் டெமோஸ் போடுறோம் அப்படின்னா, நான் வந்து டெய்லி இவ்வளோ ப்ராஃபிட் நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறக்கோ இல்லை உங்கள் ஆசையை தூண்டுறக்கோ கிடையாது. நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணால் உங்களாலையும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி லைவ் டெமோஸ் மூலிமா வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு நான் பை பண்ணுறேன், எப்படி செல் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறேன், எப்படி மாடிஃபை பண்ணுறேன், ப்ராஃபிட் நான் எப்படி புக் பண்ணுறேன், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்னால் வந்துட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, மார்னிங் டைமில் வந்துட்டு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு நம்ம அந்த லைவில் கற்றுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நான் வீடியோஸ் போடுறேனே தவிர என்னுடைய ப்ராஃபிட் டெய்லி நான் இவ்வளோ மேக் பண்ணுறேன்றக்காக இந்த வீடியோ கிடையாது. இப்போ நானாகட்டும் இல்லை மற்ற ட்ரேடர்ஸ் ஆகட்டும், அவங்க வந்துட்டு வாரமானால் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, மாதமானால் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத யோசிக்கிறது நீங்கள் தவிர்த்து, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிங்க சரிங்களா. இப்போ வந்துட்டு இப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அது என்னோட போயிடும் சரிங்களா. இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னா அதுக்குண்டான எஃபர்ட் நீங்கள் போடணும் சரிங்களா. நான் போடக்கூடிய லைவ் டெமோஸ் மட்டும் பார்க்குறனால மட்டும் உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு அடிப்படையை கற்றுக்கணும். அடிப்படைனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கணும். நாளாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள வந்து 2 வருஷம் கழிச்சு தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கே பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிகினர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்ததுமே எடுத்தோன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதாவது வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுன்றது அவங்க நினைக்கிறாங்களே தவிர அதே அளவுக்கு அதில் லாஸும் ஆகுன்றத யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஸோ உங்களால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுங்கள், 1-2 ரூபா டார்கெட் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுங்க, ஷார்ட் டேர்ம் பண்ணுங்கள், லாங் டேர்ம் பண்ணுங்கள், அதேமாதிரி நிறைய டெமோ ட்ரேட்ஸ் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கன்னு ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுற பட்சத்தில் தான் உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுமே தவிர, அடுத்தவங்க எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க, அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ நீங்கள் பார்க்குறதுனால மட்டும் உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் கற்றுக்கோங்க. நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் எப்போவுமே வந்துட்டு என்னுடைய வீடியோஸ் மட்டும் பாருங்கள், என்னுடைய சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் எல்லாரோட வீடியோஸும் பாருங்கள். சில நேரங்களில் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னை விட அனுபவம் வாய்ந்த நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு 100% ஒர்க் ஆகும்னு தெரியுதோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இல்லை அதுவும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு ரெகுலர் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கிளாஸஸில் போயிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஸோ எதையுமே வந்துட்டு அடிப்படையிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்துட்டு முறையாக கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் முறையாக ட்ரேட் பண்ணுற பட்சத்தில் வரக்கூடிய புதிய ஆண்டில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா செலவும் பெற்று வளமோடு வாழ்வீங்கன்றதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ வரக்கூடிய புத்தாண்டில் வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸோ இல்லை சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வரக்கூடிய புத்தாண்டில் வந்துட்டு நீங்களும் சரி உங்களுடைய குடும்பமும் சரி எல்லா வளமும் பெற்று சீர் சிறப்புமாக வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய 2022 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் அந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்தது அப்படின்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.